கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் நடந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் கும்பல் தமிழ்நாட்டில் காவல்துறையினரால் எதிர்கொண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த சம்பவம் சன்னாசியாப்பட்டி குமாரபாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேரளா திருச்சூர் ஏடிஎம் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய கும்பலை பிடிக்க தமிழ்நாடு போலீசார் தீவிரமாக செயல்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள சன்னாசியாப்பட்டி பகுதியில் போலீசார் சந்தேக நபர்களின் லாரியை விரட்டியடித்தனர். கும்பல் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி வாகனங்களை மோதி தப்பிக்க முயன்றபோது அவர்களை தடுத்து நிறுத்த போலீசார் அத்தியாவசிய சூழ்நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் அந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். மேலும் மற்றொருவர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த கொள்ளை கும்பல் தாக்கியதில் இரண்டு காவலர்கள் காயமடைந்தனர். இதில் ஒருவர் ஆய்வாளராக இருந்தார். அவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடத்தல் கும்பலின் வேனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கும்பலே திருச்சூர் மாவட்டத்தில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டதா என்பதை சோதனை செய்ய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் பொதுமக்கள் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அதிர்ச்சியடைந்தனர். சிலர் கும்பலை தடுக்க கற்கள் எரிந்தும் தங்கள் போராட்டத்தை வெளிப்படுத்தினர். இதில் சிக்கிய கும்பலின் செயல் திரையுலக காட்சியொன்றைப் போலவே துயரத்தை ஏற்படுத்தியதோடு போலீசாரின் திறமையான நடவடிக்கை குற்றவாளிகளை சிறப்பாக கண்டுபிடிக்க உதவியது.